ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஐன்ஸ்டைனுக்கு கடுமையான வயிற்று வலி இருந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த நர்ஸ் அதுக்கப்புறமா ஐன்ஸ்டைன் கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க அதாவது ஐன்ஸ்டைன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அதுக்கு ஐன்ஸ்டைன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா எஸ் இருக்கு ஆனா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரியான கடவுளை நான் நம்பல அப்படின்னு அன்சிடென்ட் சொன்னாரு அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ ஒரு வேலை நம்ம ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம் பஸ் வரல உடனே நம்ம ப்ரே பண்றோம் பஸ் வந்துடுது இந்த மாதிரி கடவுளை நான் நம்பல அதுக்கு பதிலா இந்த பிரபஞ்சத்தையே ஒரு பிசிக்ஸ் குள்ள கொடுத்துருக்க ஒரு கடவுள் எல்லாத்தையுமே உங்களால பிசிக்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நீங்க யோசிப்பாருங்க ஒரு பால் கீழே போடுறதுலேருந்து ஒரு வண்டி போகிறதுலேருந்து நம்ம நடக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஃபிசிக்ஸோட ஈக்குவேஷனில் நம்மளால் மாற்றி எழுத முடியும் அப்படிப்பட்ட கடவுள் அதை படித்த கடவுளை தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார் கடவுள் மேலே ஐன்ஸ்டைனுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்பிக்கை இருந்ததா இல்லை போக போக தான் நம்பிக்கை வந்ததா அவர் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறதுனால அவளுக்கு ஏன் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தது அவருடைய வாழ்க்கை முறையை நம்ம திரும்பி பார்த்தா தான் இதை பற்றி தெரியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐன்ஸ்டைனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் ரேண்டம் தாட்ஸில் உங்களுடைய வினோத் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது காரணமே ரெண்டு விஷயந்தான் ஒன்று சயின்ஸை பாப்புலரைஸ் பண்ணணும் இன்னொன்று ஐன்ஸிடென்ட் பற்றின வாழ்க்கை வரலாறு சொல்லணும் அப்படின் தான் என்னுடைய பழைய எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஆடியோ கிளாரிட்டி வீடியோ எல்லாம் அவ்வளோ இருக்காது ஸோ அதனால் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐன்ஸிடெண்ட்டை பற்றியும் என்ன வீடியோவை கொடுப்போம் அப்படின்னு இப்போ என்னுடைய வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் நம்புகிறேன் அதனால் நான் அன்சிடென்ட் பற்றினா இந்த வாழ்க்கை வரலாறு அது ஒரு சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வீடியோ வந்து உங்களை வந்து அடையும் ஐன்ஸ்டைன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் மார்ச் மாசம் பதினாலாம் தேதி பிறந்தார் அது அன்னைக்கு வந்து பை டே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இல்லையா அதனால ஐன்ஸ்டைனுடைய அப்பா பேர் வந்து ஹெர்மன் அம்மா பேர் பவுலின் ஐன்ஸ்டைன் பிறந்தது ஜெர்மனில உல் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஐன்ஸ்டைன் வந்து ஒரு யூத மதத்தை சார்ந்தவர் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி வந்து அவ்வளவு ஒன்றும் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்கலாம் இல்லை ஐன்ஸ்டைனுடைய அப்பாவுக்கு வந்து பெட்டு விற்கிற வேலை அந்த வேலை தான் அவர் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அதில் அவருக்கு பெரிய லாபம்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அதனால் அதுலேருந்து சுவிட்ச் ஓவர் பண்ணி ஒரு மின் பொறியியல் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஐன்ஸ்டைனுடைய சித்தப்பா அதாவது ஹெர்மன் ஐன்ஸ்டினுடைய தம்பி வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தார் ஸோ அவரும் இவரும் சேர்ந்து வந்து மின் பொறியியல் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உள்மிலருந்து மியூனிக்கு அவங்க இடம் மாறி போகிறாங்க அதுதான் ஐன்ஸ்டினோடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு இருக்குது ஏன்னா ஐன்ஸ்டனுடைய சித்தப்பா தான் ஐன்ஸ்டைன் இவ்வளோ பெருசாக கண்டுபிடிக்கிறதுக்கான விதையை போட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐன்ஸ்டைன் பறக்கும்போது ஐன்ஸ்டனோட தலை வந்து வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் பெருசா இருந்தது அதே மாதிரி ஐன்ஸ்டைன் ரொம்ப வருஷமா பேசவே இல்லை ரொம்ப லேட்டாக தான் பேசினாரு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில ஐன்ஸ்டைன் வந்து ஒரு டிஸ்லக்ஷியா ஸ்டூடெண்ட் அதாவது கற்று கொஞ்சம் குறைபாடு இருக்கிற ஸ்டூடெண்ட் அதனால அவர் ஏற்கனவே அவர் யாருக்கிட்டையும் சரியா இல்ல அவருக்கு பேச்சே ரொம்ப லேட்டாக தான் வந்தது இதனால அவர் தனிமையில் போய் உக்காந்துப்பாரு பொதுவாகவே டிஸ்லக்ஷியா ஸ்டூடெண்ட் வந்து மற்ற யாரு கூடயும் அவ்வளோவா சேர மாட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவர் தனியாக உக்காந்துட்டு இருந்தார் இது வந்து அவரோட வாழ்க்கையில பின்னாளில் ரொம்ப பெரிய உதவி பண்ணுச்சு ஏன்னா அவர் ஒரே இடத்துல இருந்ததுனால அவர் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் விளையாடாமல் இயற்கையை ரசிக்கிறவராக இருந்தார் அதனால இயற்கையை பற்றின கேள்விகள் அவருக்கு நேச்சுரலாகவே வந்துச்சு யார்கிட்டையும் பேசாதனால அவர் வந்து அவரே அதுக்கான விடையை திங்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடச்சிது இதனால் வந்து ஐன்ஸ்டைன் பின்னாடி பெரிய சயின்டிஸ்டாகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஐன்ஸ்டைனே இதை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறார் நான் எதையுமே வார்த்தையாக யோசிக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் வரும் அதுக்கப்புறம் அதை நான் வேர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படின்றது எவ்வளோ பிரம்மாதமான விஷயம் யோசிப்பாருங்க வார்த்தையை மீறின இலக்கணம் அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்க யோசிப்பாருங்க வார்த்தையே எல்லாம் உங்களால் யோசிக்க முடியுமா நிச்சயமா முடியாது ஆனால் ஐன்ஸ்டைனால் முடிஞ்சது அதனால தான் அவர் நம்ம பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் அதிக தூரம் பார்த்திருக்கார் இயற்கையை பற்றின அதிக விஷயத்த அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் ஐன்ஸ்டைனுக்கு ஆறு வயசு இருக்கும்போது ஐன்ஸ்டைனோட அப்பா வந்து ஐன்ஸ்டைனுக்கு ஒரு காம்பஸை வந்து கிஃப்டாக கொடுக்குறார் அந்த காம்பஸை பார்த்ததுல ஐன்ஸ்டைனுக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா இது இது எப்போவுமே வந்து நார்த் சவுத் டைரக்ஷனே காமிக்குது யாரும் அதை தொடவோ அசைக்கவோ இல்லையா ஆனால் ஒரு காம்பஸ்க்கு எப்படி அதோட நார்த் சவுத் டைரக்ஷன் எப்பவுமே தெரிஞ்சிருக்கு அப்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டைன் அப்போத்துலேருந்தே நம்ப ஆரம்பித்தார் அதே மாதிரி ஆறு வயசுலேயே ஐன்ஸ்டைனுடைய அம்மா வந்து ஐன்ஸ்டைனுக்கு வயலின் வாசிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் காமிச்சாங்க ஸோ அங்கே ரொம்ப வருஷமாக வயலின் கற்றுக்கிட்டாரு ஐன்ஸ்டைனுக்கு மொசாட்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் பித்தோன் மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் கிடையாது ஒரு டைம் அவ ஐன்ஸ்டைனுடைய மூ மியூசிக் கிளாஸில் வந்து ஐன்ஸ்டைன் அவருடைய வயலினை தூக்கி அவருடைய வயலின் வாதியாரோடைய நாற்காலி மேலே தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி கூட ஒரு குறிப்பு இருக்குது ஐன்ஸ்டைனோட ஆறு வயசில் அவர் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க அது வந்து ஒரு யூத பள்ளி அதனால் அங்கே ஒன்றும் பெரிய இது கிடையாது யூத மதத்தை பற்றியும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் பற்றியும் சொல்லிக் கொடுத்துருந்துருக்காங்க ஆனால் ஒம்போதாவது வயசில் ஐன்ஸ்டைன் எடுத்துகிட்டு போய் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் ஜெர்மன் செகண்டரி ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க அங்க வந்து அவர் மதகுருமார்கள் பத்தியும் பைபிளை பத்தியும் கிறிஸ்துவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்திருக்கு ஐன்ஸ்டைனுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தொன்பதுல இருந்து தொண்ணூத்தி நாலு வரைக்கும் ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐன்ஸ்டைனுடைய அப்பாவும் அவரோட சித்தப்பாவும் சேர்ந்து ஒன்றா பிஸ்னஸ் பண்ணாங்க இல்லையா அதனால வாரத்துக்கு ஒரு தடவை அவருடைய சித்தப்பா ஜேக்கப் வந்து ஐன்ஸ்டைன் கூட ராத்திரி உணவு சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்ப ஐன்ஸ்டைனுடைய சித்தப்பா கூட மேக்ஸ் தாழ்மே அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டும் வந்து சாப்பிடுவாங்க ஸோ இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும் முக்கியமாக சயின்ஸ் பற்றியும் மேக்ஸ் பற்றியும் ஃபிலாசபி பற்றியும் மியூசிக் பற்றியும் இப்படி நிறையா பேசியிருக்காங்க இவருடைய சித்தப்பா வந்து ஐன்ஸ்டைனுக்கு நிறையா புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஒரு சில புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லி கொடுத்துருக்காரு முக்கியமாக ஜாமெட்ரி பற்றியெல்லாம் நிறையா சொன்னி கொடுத்ததுனால ஐன்ஸ்டைனுக்கு ஜாமெட்ரின்னா ரொம்ப பிடிச்சி போச்சு ஐன்ஸ்டைன் அல்ஜிப்ரா படிக்கும்போது அதை எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்ஜிப்ரா அப்படின்றது வந்து ஒரு பேர் தெரியாத ஒரு விலங்கு அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அதுக்கு பேர் தெரியாது அப்படின்றதுனால அது உன்னுடைய பேரை நீ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ பின்னாடி நீ போய் அந்த விலங்கை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுற அப்போ எக்ஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு வர ஆன்சரை போடு அதுதான் அந்த விலங்கோட பேர் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க ஐன்ஸ்டைன் இதனால மேக்ஸ்ல ரொம்ப ஈடுபாடாக படிச்சிருக்கார் இப்படி சின்ன வயசுல நிறைய புக்ஸ் படித்ததுனால வழக்கமாக எல்லாருக்கும் வர சந்தேகம் ஐன்ஸ்டைனுக்கும் வருது அதாவது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்காரு இப்போ யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவும் நாலு தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போவும் நாலு தான் சரி ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அப்போவும் நாலு தான் அப்போ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது எப்போவுமே மாறாம ஒரே மாதிரி தான் இருக்கு அது யார் வந்தாலும் யார் சொன்னாலும் யார் கண்ட கால்குலேஷன் போட்டாலும் அது ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும் ஆனால் கடவுள் கடவுள்ன்றது அப்படின்னு நீங்கள் உங்களால் அறுதிக்கிட்டு கூற முடியுமா முடியாது அதுதான் ஐன்ஸ்டைன்குள்ள எண்ணம் அதனால கடவுள் பற்றின ஒரு நம்பிக்கை வந்து ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு அந்த டைம்ல கடவுள் பற்றின ஷோரான ஒரு பதிலை கொடுக்க முடியல எப்படி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கொல்ட்டு நாலு அப்படின்னு ஷோராக கொடுக்க முடியுமோ அது மாதிரி அவரால் கொடுக்க முடியாது அந்த டைம்லலாம் ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிலிட்ரி மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும் அந்த ரோட்லலாம் மில்ட்ரி எல்லாம் பெராய்ட்லாம் பண்ணிட்டு போவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு வீட்டில் வந்து எல்லாரும் ரோட்டில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் ஐன்ஸ்டைனுக்கு அந்த மாதிரியான எந்த ஆசையும் கிடையாது ஐன்ஸ்டைனுக்கு ராணுவம்னா பிடிக்காது சண்டைனா பிடிக்காது இன்ஃபேக்ட் விளையாட்டு கூட அவருக்கு பிடிக்கிறது இல்லை அவர் எப்பவும் தனியாக உட்காந்து யோசிக்கணும் நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு இந்த டைமில் ஐன்ஸ்டைனுடைய அப்பாவுக்கு திரும்ப வியாபாரத்தில் நஷ்டம் இருக்குது ஸோ இந்த நஷ்டத்தை எப்பரா சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஜெர்மனியிலே இருக்க வேணா நம்ம வந்து இத்தாலிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிலேருந்து இத்தாலியோட படுவா அப்படின்ற ஊருக்கு போகிறார் ஸோ ஐன்ஸ்டைன் இங்கே படிச்சுட்டு இருக்கிறதுனால ஐன்ஸ்டைன் மட்டும் இங்கே வச்சுட்டு ஐன்ஸ்டைனோடைய ஃபேமிலி எல்லாமே இத்தாலிக்கு போய்ட்டுறாங்க ஆனால் ஐன்ஸ்டைனுக்கு ஜெர்மனியில் இருக்க பிடிக்கல அந்த அடக்குமுறை பிடிக்கல அந்த கல்வி பிடிக்கல ஐன்ஸ்டைன் என்ன பண்ணார் தெரியுமா நான் சொன்னால் அதை நீங்கள் நம்பவே மாட்டீங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஆனால் இப்போ இல்லை அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐன்ஸ்டைனுடைய சீரிஸ்க்கு உங்களுடைய ஃபுல் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக ஒன்று ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது நம்மளுக்கு இப்போ எஃபி ட்விட்டர் எல்லாம் பேஜ் இருக்குது அண்ட் டெலிகிராமில் ஒரு குரூப் இருக்குது வேணுன்றவங்க இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் இதோட வீடியோ மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது நான் எந்த செட்டப்லேருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லை எப்படி எடிட் பண்ணுறேன் இல்லை நான் கரண்ட்டாக என்ன புக் படிச்சுட்டு இருக்கேன் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்றதை சும்மா அப்படி ஷேர் பண்ணலாம் இதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால ஒரு ஒரு சும்மா ஒரு இமேஜ் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அப்படியே அதிலெல்லாம் ஷேர் பண்ணுவேன் ஸோ அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ